மூன்று ஆறு சுட்டு கேக்குதா? ஆ கேட்குது. கேக்குதா? ஓகே. மூன்றாவது கவிதை, இறை காணல். கேக்குதா? வீடியோ வரல, அதான் நானும் பார்த்தேன். உங்க குரல் கேக்குறது, அந்த வீடியோ வரல. வரல, வீடியோ ஆன் பண்ணிட்டு பாருங்க, இல்லன்னா அப்படியே பாருங்க. ஆ இப்போ ஓகே. ஓகே, இறை காணல். கருங்குழல் நீளும் வடிவற்ற திருவுருவம், சென்னாவில் உமிழும் அனல் மேவும் கவனத்தில், சிறைப்படுத்தும் ஒற்றை கிரணம், மிதந்து வந்த ஒளிப்பாதை, புறவியின் சொடுக்கலாய் திமிரும் புறமான் வகை, அலைவும் குளிரும் இன்றி வட்டமிடும் குவியத்தில் நெருங்கும் வளையமாய் இறையென உணர்ந்து, விழிநீர் கோர்க்க அச்சத்தின் வேர் பிடித்து அழிவின் விழிப்பில் எல்லையற்ற துளையின் முடிவில் தொடரும் மற்றும் ஒரு வழியாய் உடம்பேறும் நிறை அளவாய் இடை நிற்கும் இருள் நகர்த்தும் வேற்று விதானத்து அருளம்பதி என பகர்ந்து. நன்றி. இப்ப உங்க கவிதையை பத்தி சொல்லுங்க, அதாவது எப்படி இது மாதிரி கவிதை எழுதுறீங்கிறத ஒரு சின்ன ரெண்டு மூணு லைன்ஸ் வரிகள்ல சொல்லுங்க உங்களை பத்தி. உதாரணமா இப்போ மயிலாக்கம்ங்கிற கவிதை வந்து எனக்கு கனவுல தங்க மயில் வந்து இந்த மாதிரி ஒரு வரிகளை கொடுத்தது, அது அப்படியே நான் வந்து பேப்பர்ல எழுத முடிஞ்சது. இது போல ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருந்து எழுதுற மாதிரிதான் எல்லா கவிதைகளையுமே எழுதிட்டு இருக்கேன். பிளான் பண்ணி திட்டமிட்டு இப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்தி எழுதணும் அப்படிங்கறது என்னுடைய கவிதை எழுதுற முறை இல்லை. நன்றி பானுமதி. விரும்புறாங்க இறை தத்துவம் சொல்லும் போது அதை ஒளியாவும் பாக்குறாங்க, ஒளி இல்லாத இருளாவும் பாக்குறாங்க, இரண்டும் கலந்த நிலையாவும் பாக்குறாங்க. உண்மையிலேயே அவங்க உணரக்கூடியத சில கடினமான சொற்களால சொல்ல முயற்சி செய்யறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கவிதை வடிவா வரும்போது இறைத்தன்மையை தான் முன்னிறுத்தி வருகிறது. அதுதான் எனக்கு புரியுது. அது ஒரு ஆன்மீக அனுபவமா இருக்கலாம், சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அவருக்கு அவங்களுக்கு ஏற்படலாம். ஏன்னா அவங்க சொல்றாங்க இல்லையா, என்னுடைய கனவுல தங்க மயில் வந்து அந்த மயிலாட்டம் நான் எழுதினேன்னு. சோ அவங்க கிட்ட இருந்து வரக்கூடியதுல ஆன்மீகம் இருக்கு, தெய்வீகம் இருக்கு, இத ரெண்டையும் தாண்டின தத்துவமும் இருக்கு. அந்த விதத்துல இந்த கவிதை எனக்கு ரொம்ப ஈர்ப்புடைய ஒரு கவிதையா இருந்தது. நன்றி, பாராட்டுகிறேன். நன்றி பானுமதி. இப்ப அடுத்தது மீரா. அடுத்து என் கவிதைக்கான தலைப்பு புரியவில்லை. இன்று வரையிலும் புரியவே இல்லை எனக்கு, இன்று வரையிலும் புரியவே இல்லை எனக்கு. கோபத்திற்கும் வெறுப்பிற்குமான இடைவெளிகள், நடிப்பிற்கும் நம்பகத்தன்மைக்குமான தூரங்கள், பழிப்பிற்கும் பழி தீர்த்தலுக்குமான நீளங்கள், உண்மைக்கும் பொய்மைக்குமான உயரங்கள். தடுமாறித்தான் போகிறேன், தடம் மாறி நிற்கும் மனிதர்களை பார்த்து. தடுமாறித்தான் போகிறேன், தடம் மாறி நிற்கும் மனிதர்களை பார்த்து. இன்று வரையிலும் இன்னும் புரியவில்லை எனக்கு. இயல்பா இருப்பதா எதுவுமற்று இருப்பதா, இயல்பா இருப்பதா எதுவுமற்று இருப்பதா. நன்றி மீரா. இப்ப உமா அவர்கள் மீரா கவிதையை பற்றி சொல்வார். மீரா அவர்கள் புரியவில்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கு எல்லாம் புரிந்திருக்கிறது. ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக உண்மை, பொய், கோபம், கோபம், அன்பு, இதெல்லாம் ஒரு நாணயத்தின் இரண்டு மறுபக்கம்.
இது ஒன்று ஆரம்பித்து அது முடிகிற இடத்தில் அது இருப்பதை அவர் பார்க்கிறார், நம்மளுக்கும் சுட்டி காட்டுகிறார். மிக அழகான சிம்பிளான ஆனால் உண்மையை உணர்த்துகிற கவிதை, எனக்கு பிடித்திருந்தது. நன்றி. காரைக்குடி கிருஷ்ணா நீங்க வாசிங்க. மூணாவது சுற்று மூன்றாவது கவிதை, தமிழன்னை பிள்ளை தமிழ். அதுல அம்மானை பருவம், அம்மானை பருவத்துல ஒரு மூணே மூணு பாட்டு மட்டும் நான் வாசுறேன். அந்த குருட்டுவிட்டில் ஆதி மொழியாய் அக்கினி புழம்பாய், அதிசய திருவழியாய் அணையா விளக்காய், அற்புத சுடரானாய், விண்ணின் நீச்சியாய் வித்தைகள் செய்து விந்தை மொழியால் வியப்புகள் புரிகின்றாய், சிந்தையில் நுழைந்து இன்பமாய் வழிகின்றாய், மீன்கள் கோடி கோலம் மீட்டாலும் முன்னூறு நிலவாய், தீயினில் சங்காய் இருப்பை காட்டி எதிர்ப்புகள் தகர்க்கின்றாய், வண்ணங்கள் நூறு வனப்புகள் எட்டு வளமாய் கொண்டாய், வங்கக் கடலில் வரிசங்கம் எடுத்து அம்மானை ஆடியருளே, மண்ணின் வாசமாய் மனதின் நேசமாய் உலர்ந்த பொழுதாய், மனம் சுவைக்க சுவைக்க நாடி நரம்புகளில் மயக்கும் தேனானாய், உன்னுள் உறைந்த போதில் நெஞ்சை வண்ணத்து பூச்சியாய், புவியின் விசை மீறி புது சிறகெடுத்து பொன்னுலகில் சேர்க்கின்றாய், அன்னை முளைப்பாலினும் அள்ள அள்ள குறையாத ஊற்றாய், தமிழ் பால் ஊட்டி அறிவு பசி தீர்த்து அமரத்துவம் தந்தாய், தன்னிகரில்லா சிங்க தமிழன் தரணி ஆள